السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ் குஸ்மகான் நல்ல விஷயங்களை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய நல்ல அடியார்களில் எம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக கன்னியமான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் குஸ்மகான் அவத்தாளா அவனது குர்வானில் மனிதர்களையும் ஜின்களையும் தான் எதற்காக படைத்திருக்கின்றான் என்பதை மிக தெளிவாக ஆணித்தரமாக எடுத்து சொல்கின்றான் ஒமா ்துல் வல் இன்ச இல்லா அலி அபுதூன் நான் மனிதர்களையும் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டிய அன்றி படைக்கவில்லை அதாவது தஆலா உலகத்தில் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருக்கின்றான் ஒரே ஒரு நோக்கம் அவனை வணங்கப்பட வேண்டியக்காக வேண்டி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் மா உரியது மின்ஹும் ஒமா உரியது தொகை மூன் நான் அவர்களிடத்திலிருந்து எந்த ரிசுக்கையும் எந்த நன்மையும் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் எனக்கு உணவளிக்க என்பதையும் எதிர்பார்க்கவில்லை இன் இந்நல்லா ஹுவர் ரசா குதுல் குவ்வத்தில் மத்தியன் நிச்சயமாக தான் அவன்தான் ரிசுக் அளிக்கக்கூடியவன் அவன்தான் சக்தி வாய்ந்தவன் அவன் தான் உறுதியானவன் என்ற கருத்து அல்லாஹ் குர்வானிலே சொல்கின்றான் இந்த ஆயத்தின் மூலம் நாங்கள் என்ன விளங்குகின்றோம் என்றால் உலகத்திலே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றது ஒரே ஒரு நோக்கம் அவனை வணங்கப்பட வேண்டும் வேண்டித்தான் அல்லாவை வணங்கப்பட வேண்டும் வேண்டி நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்படியா இருந்தென்றால் அல்லாவை வணங்கப்படுவதின் வணங்கப்படுவது எப்படி வணங்கப்பட வேண்டும் எதன் மூலமாக உண்மையான இபாதத்து உண்டாகும் என்பதை நாம் தெளிவாக விளங்க வேண்டியிருக்கின்றது நாங்கள் அல்லாவை எப்படி வணங்கப்பட வேண்டுமோ அந்த முறையில் அல்லாவை வணங்குவது மூலமாகத்தான் எமக்கு நரகத்தை விட்டு தப்ப முடியும் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் அல்லாவை வணங்கப்பட வேண்டும் என்றால் அல்லாவை எப்படி வணங்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் எமக்கு காட்டி தந்திருக்கின்றானோ அருமை ரசூலுல்லா இல்லா அலுவலம் அவர்கள் அவனை எப்படி வணங்கப்பட வேண்டும் என்று எங்களுக்கு காட்டி தந்தார்களோ அந்த முறையில் அந்த இபாதத்தை அமைந்தால் மாத்திரம்தான் எமக்கு சுருக்கம் செல்ல முடியும் நரகத்தை விட்டு தப்ப முடியும் என்பதை நான் தெளிவாக விளங்க வேண்டியிருக்கின்றது எனவே அல்லாவுடைய அல்லாவுடைய வணக்கத்துக்கு அல்லாவுடத்து அல்லாவை உரிய முறையைப்படி வணங்குவதாக இருந்தென்றால் முதலாவதாக இல்மு மார்க்க அறிவு தேவை அல் கூவத்துள் அல்மியா அல் கூவத்துள் அமலியா ரெண்டு விஷயம் தேவை இருக்கின்றது ஒன்று இல்மு தேவை இருக்கின்றது ரெண்டாவது சரியான முறையில் இபாதத்து செய்ய வேண்டியிருக்கின்றது அந்த இபாதத்தை செய்யக்கூடிய முறையை அறிய வேண்டியிருக்கின்றது இபாதத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்தால் தான் அந்த இபாதத்தை சரியாக செய்ய முடியுமா இருக்கின்றது எனவே அந்த எங்களுக்கு இதில் என்ன ஒழுங்கு என்றால் எந்த இருந்தாலும் இல்மில்லாமல் அந்த இபாதத்தை நமக்கு என்ன செய்ய மாட்டாது எந்த பிரோஷனும் அளிக்க முடிய மாட்டாது நாம் இல்மில்லாமல் இருந்தென்றால் ஒரு பாலைவனத்திலே எந்த வழிகாட்டியும் இல்லாமல் பாலைவனத்திலே தடுமாறக்கூடியவனை போண்டு நாம் பாலைவனத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம் எமக்கு வழி தெரியாது எந்த பக்கமாக போக வேண்டும் எங்கிருந்து வழிபட வேண்டும் எந்த பக்கமாக சென்றால் எமக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் தப்ப முடியும் என்று தெரியாமல் நாம் பாலைவனத்தில் சென்றோம் என்றென்றால் எமக்கு எந்த விதமான மோட்சமும் கிடைக்க மாட்டாது இதே போன்றுதான் இல்மு இல்லாமல் மார்க்க அறிவு தெரியாமல் எப்படி வணங்க வேண்டும் என்பதை தெரியாமல் நாம் வணக்கம் செய்வோம் என்று சென்றால் பாளைய வனத்திலே தடுமாறக்கூடிய மனிதனை பொண்ணு நாம் ஆகிவிடுகின்றோம் நாம் எமக்கு இன்மை பொறுத்த வரையிலே முதலாவது எமக்கு தெரிய வேண்டியவென்று சேர்ந்தென்றால் ஈமானை பற்றி நாம் படிக்க வேண்டியிருக்கின்றது எதை கொண்டு எமது ஈமான் உறுதியாகின்றது எது ஈமான் எது குபுரு எது ஈமான் எது சிறுக்கு என்பதை நாம் அறியவில்லை என்று சென்றால் அது எமது இப்பாதத்தை எமக்கு சரியாக மாட்டாது நாம் தொழுகின்றோம் தொழுகை பற்றி எமக்கு சட்டம் தெரிய அறிய வேண்டியிருக்கின்றது ஜக்காத்து கொடுக்கின்றோம் ஜக்காத்தை பற்றி சட்டம் தெரிய வேண்டியிருக்கின்றது நாம் நோம்பு நோக்கின்றோம் நோன்பை பற்றி சட்டம் எமக்கு தெரிய வேண்டியிருக்கின்றது எந்த நேரத்தில் நாம் இல்மில்லாமல் அமல் செய்வோம் என்று சென்றால் அந்த அமல் ஒப்புக்கொள்ளப்படவே மாட்டாது நாம் தொழுகின்றோம் தொழுகையடை சரத்து பரல்கள் சட்ட திட்டங்களை சரியா அறியாவிட்டென்றால் எம் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நாம் நோன்பு நோக்கின்றோம் நோன்பை பற்றி சட்டங்கள் தெரியாவிட்டால் அந்த நோன்பு அல்லாவிடத்திலே கபூல் செய்யப்பட மாட்டாது பசித்திருந்த மாத்திரம்தான் நமக்கு மிஞ்சு மிஞ்சுகின்றது நாம் ஜக்காத்து கொடுக்கின்றோம் ஜக்காத்து கொடுக்கின்றோம் பணத்தை செலவழித்தோம் ஜக்காத்து எப்படி கொடுக்கப்பட வேண்டும் எப்படி கணக்கெடுக்கப்பட வேண்டும் எப்படி நீயத்தி வைக்கப்பட வேண்டும் எந்த முறையில் யாருக்கு எந்த விதமாக பங்குடப்பட வேண்டும் என்பதை நாம் தெரியாமல் பணத்தை செலவழித்ததினால நமக்கு ஜக்காத்து கொடுத்த நன்மை கிடைக்க மாட்டாது நாம் பாவத்துக்குத்தான் ஆளாகின்றோம் நாம் வியாபாரம் செய்கின்றோம் இந்த வியாபாரம் எப்படி செய்யப்பட வேண்டும் எந்த வியாபாரம் இஸ்லாத்திலே அனுமதி எந்த வியாபாரம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது எந்த முறையிலேயே வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரத்திலே வட்டி கலந்து விடுகின்றது எந்த முறையிலே வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரத்திலே மார்க்கெட்டிலே தடை செய்யப்பட்டு வியாபாரமாக அமைகின்றது என்பதை பற்றி எது அறிவும் இல்லாமல் நாம் பெரிய வியாபாரியாக இருக்கின்றோம் பெரிய கடைகளை செய்கின்றோம் பெருந்தொகை பணத்தை வட்டி வ வங்கியில் வைத்திருக்கின்றோம் எமது அதாவது மற்ற மற்ற விஷயங்களுக்கா பணத்தை செலவழிக்கின்றோம் இந்த அறிவு எம்மிடத்திலே இல்லை என்று சேர்ந்தென்றால் அந்த அதாவது அந்த வியாபாரத்தின் மூலமாக நாம் நஷ்டம் அடைகின்றோம் பாவத்தை தான் சம்பாதிக்கின்றோம் அதே போன்று எது ஹக்கு எது பாத்தில் எது உண்மையான மார்க்கம் எது பிழையான மார்க்கம் என்பதையெல்லாம் நான் தெளிவாக தெரிய வேண்டியிருக்கின்றேன் தெரியவில்லை என்று சேர்ந்தென்றால் நாம் பாவத்துக்கு ஆளாகின்றோம் அதாவது நாங்கள் எந்த நாளும் படிச்சிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் தலபுல் அல்மி அலா குல்லி முஸ்லீமன் நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நாங்கள் சின்ன வயசில் படிக்கின்றோம் மார்க் அறிவை தேடி படிப்பது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை என்று நாங்கள் படிக்கின்றோம் அப்படியா இருந்தென்றால் எந்த இன்மை படிப்பது கடமை எந்த அறிவை படிப்பது கடமை என்று சேர்ந்தென்றால் அன்றைய அன்றைய தேவைக்கு தேவையான மார்க்க அறிவை படிப்பது கடமையாகின்றது ஒரு மனிதன் உடனே அவனுக்கு மார்க் அறிவை படிப்பது கடமை இல்லை அவன் பருவம் அடையக்கூடிய நேரத்தில் அன்றைய தினத்தில் அவனுக்கு என்ன கடமையாகின்றதோ அவை அனைத்தையும் சரியாக படிப்பது அவன் கடமை ஒரு மனிதன் பருவம் அடைந்தால் அவனுக்கு சுத்தத்தை படிப்பது படிப்பது கடமையாகிவிட்டது எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் நயீஸ்களை எப்படி துப்புரப்படுத்த வேண்டும் கடமையான குழி எப்படி குளிக்கப்பட வேண்டும் எப்பொழுது குழி கடமையாகின்றது என்பதையெல்லாம் படிப்பது கடமையாகிவிடுகின்றது அதுக்கு போன்று தொழுகை பற்றி படிக்க படிப்பது கடமையாகி விடுகின்றது அவன் ரமதான் அடைந்து விட்டால் நோம்பை பற்றி படிப்பது கடமையாகிவிட்டது படிக்கவில்லை என்றால் அவன் பாவி என்பதை நாங்கள் விலகிக் வேண்டும் அவனுக்கு பணம் கிடைத்து விட்டது ஜக்காத்தை படி படி படிப்பது கடமையாகிவிட்டது அவன் வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கின்றான் வியாபாரத்தை பற்றி படிப்பது கடமையாகிவிட்டது பணம் இருக்கின்றது வியாபாரம் செய்ய முடியாது பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மார்க்கத்தை சட்டத்தை படிக்காமல் வியாபாரம் செய்தால் அவன் பாவத்துக்கு ஆளாகின்றான் அவன் செய்த வியாபாரம் சரியா இருந்தாலும் பிழையா இருந்தாலும் மார்க்க அறிவை படிக்கவில்லை என்ற குற்றத்துக்கு அவன் ஆளாகின்றான் அவன் சில வேளை அவன வியாபாரத்திலே சரியை செய்திருக்கலாம் சரியை செய்திருந்தாலும் கூட மார்க்க அறிவை படிக்காமல் வியாபாரத்தை பற்றி கல்வியை படிக்காத காரணத்திலாம் அந்த குற்றத்துக்கு ஆளாகின்றான் அவனுக்கு அதாவது திருமணம் முடிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்திலே திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து சட்டங்களையும் படிப்பது அவன் கடமை நல்லா வழங்கிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது திருமணத்திலே பிறை வரலாம் அந்த பிள்ளை சரியாக செய்யலாம் ஆனால் திருமணத்தை மடிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் திருமணம் முடிப்பதாக இருந்தென்றால் அந்த நேரத்திலே அந்த திருமணத்தை பற்றி அனைத்து சட்டங்களையும் படிப்பது அவனுக்கு கடமையாகின்றது ஒரு மனிதன் பிரயாணம் போகுண்டான் பிரயாணத்தில் வரக்கூடிய அனைத்து சட்டங்களையும் அவனுக்கு படிப்பது கடமையாக இருக்கின்றது எனவே எதை படிப்பது கடமை என்றால் இல் முல் ஹால் என்று சொல்வார்கள் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தேவையான மார்க்க அறிவை படிப்பது கடமையாகின்றது அந்த கடமையை செய்யவில்லை அமலை சரியாக செய்தாலும் கூட அந்த இல்மை படிக்காத குத்தத்துக்கு அவன் ஆகின்றான் அவன் ஆளாகின்றான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இல்மை படிப்பது என்கிறது சின்னொரு அமல் அல்ல அல்லாஹ் அல்லாஹாலா குருவானிலே மார்க்க அறிவை படிப்பதை பற்றி நிறைய அல்லாஹ் புகழ்ந்து சென்று சொல்லி சொல்லியிருக்கின்றான் ஹதீஸ்களை எடுத்து பார்த்தென்றால் ஹதீஷிலேயும் நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன மார்க்க அறிவு படிப்பது எந்த அளவு முக்கியத்துவம் எவ்வளவு கடமை என்று நாங்கள் ஒரு சில குருவான வசனங்களையும் ஹதிஸ்களையும் பார்ப்போம் அல்லாஹ் குஸ்மகானோ தாலா மார்க்க அறிவை படிக்கக்கூடியவர்களை படித்தவர்களை அல்லா தால எப்படி உயர்த்துகிறான் சென்றால் அல்லாவை பத்தி சாக்கி சொல்லக்கூடியவர்கள் அல்லா ஒருவனண்டி சாக்கி சொல்லக்கூடிய பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாவும் அவனது மலக்குகளும் மார்க்க அறிவை படித்தவர்களும் இப்படி சாக்கி சொல்கின்றார்கள் அல்லாஹ் தன்னோட யாரை சேர்த்திருக்கிற பாருங்க அல்லாஹ் தன்னோட சேர்த்திருக்கின்றான் ஒன்று அல்லாஹ் சொல்லுகின்ற அல்லாவும் மலக்குகளும் மார்க்க அறிவை படித்தவர்களும் அல்லாஹ் ஒருவனுடன் சாக்கி சொல்கின்ற அல்லாஹ் சொல்லுகின்றான் தன்னோட மலக்குகளை சேர்த்து வைத்திருக்கின்றான் மலக்குகளுக்கு அடுத்த அல்லாஹ் யாரை வைத்திருக்கிறான் சென்றால் மார்க்க அறிவை படித்தவர்களை அந்த அளவு அல்லா தலா உயர்த்தி வைத்திருக்கின்றான் அதே போன்று அல்லா தலா இன்னொரு ஆயத்தில் சொல்லுகின்றான் அல்லா தாலா உங்களே ஈமா கொண்டவர்களையும் யாருக்கு மார்க்க அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்களுடைய இதையும் அல்லா தாலா பல அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்துகின்றான் அல்லா தாலா சொல்கின்றான் இன்னொரு ஆயத்திரே அல்லாஹ் சொல்கின்றான் மார்க்க அறிவை படித்தவர்கள்தான் மார்க்கத்தை தான் ஆளுங்களா இருக்க தேவையில்லை மார்க்கத்தை யார் படித்த அவர்கள் ஆளுங்கள் தான் அது அதாவது பட்டம் படிக்கிறதுக்கு தேவையில்லை ஷஹாது சர்டிஃபிகேட் தேவையில்லை மதரசாவிலே படித்திருக்கோம் என்று கட்டாயம் கட்டாயம் இல்லை பள்ளியிலே படித்து உள்ள ஆகலாம் மதரசாக்களிலே படிப்பது போன்று பள்ளியிலே படிக்கலாம் அதாவது ஹதீஸ் மஜிரிஸ்களை கலந்து கொண்டு அதிலே மார்க்கத்தை படிக்கலாம் அந்த மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்கள் தான் அல்லாவே பயப்படுவார்கள் இந்தமா யக்ஷல்ல மின் ஐபாதிஹில் அல் உலமா தன்னுடைய அடியார்கள் அல்லாஹ் பயப்படக்கூடியவர்கள் யார் என்றால் அல் உலமா மார்க்கத்தை படித்தவர்கள் என்று அல்லா தாலா குருவான சொல்லி சொல்லுகின்றான் இன்னொரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லா தாலா இல்மை கொடுக்கப்பட்டவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஊத்துல் ஐல்ம வல் ஈமான் இல்மை கொடுக்கப்பட்டு ஈமானையும் கொடுக்கப்பட்டு அதாவது ஈமானுக்கு முன்னால் அல்லாஹ் இல்மை சொல்லுகின்றான் என்றால் இல்மில் இருந்தால் தான் ஈமானை படிக்க முடியும் அதனால் அல்லாஹ் எதை முற்படுத்துகின்றான் ஊத்துல் அல்ம வல் ஈமான் மார்க்க அறிவையும் ஈமானையும் கொடுக்கப்பட்டவர்கள் மார்க்க அறிவை கொடுக்கப்பட்டவர்கள் அல்லா தாலா முற்படுத்தி சொல்லுகின்றான் அதே போன்று அல்லா தாலா ரசூல்லா சல்லாசம் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்க ஒரே ஒரு விஷயத்தில் மாற்று மாத்திருந்தான் அல்லா தாலா சொல்லுகின்றான் நீங்கள் அதிகமாக கேளுங்கன்னு சொல்லி எதிரையும் சொல்லல அல்லாஹ் குர்வான்லே சொல்லுங்கன்னு நான் பாருங்கள் வகுல் முகம்மதே நீங்கள் சொல்லுங்கள் ஹபிசு தீனி அல்மா எனது இறைவனே எனக்கு அறிவை அதிகப்படுத்துவாயாக இந்த ஒரு விஷயத்தையும் மாத்திரம்தான் ரசூலுல்லாவுக்கு அல்லாத்தலா ஓர்டர் போட்டு மிச்சமாக கேளுங்கன்னு சொல்லி வேறு எதையும் கேட்க சொல்லலை ரப்னி அல்மா எனக்கு அறிவை அதிகப்படுத்துவாயாகனு கேட்கும்படி சொன்னார்கள் அல்லா தாலா சொல்லுகின்றாள் அதே போன்று அல்லா தாலா அதாவது மார்க்க அறிவை படித்தவர்களை சும்மா அவுரசனல் கிதாப் மின் அபாதினா எங்கட அடியார்களில் யாரை நாங்கள் தெரிந்தெடுத்தோமோ அவர்களுக்கு நாங்கள் வேதத்தை கொடுத்தோம் வேதத்துடைய அறிவை கொடுத்தோம் நாங்கள் அல்லா தலா சொல்கின்றால் நாங்கள் சில பேரை தெரிந்தெடுப்போம் எங்களுக்கு தேவையான சில பேர் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு மார்க்க அறிவை கொடுக்கின்றோம் என்று அல்லா தாலா சொல்கின்றான் அதே போன்று அல்லா தாலா கேட்கின்றான் குல் ஹல் லதிய அலமூன் மார்க்க அறிவை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக அல்லா தாலா கேட்கின்றான் அந்த அளவுக்கு சிறப்பு அங்கே வந்திருக்கின்றது எனவே அடுத்த சில ஹதீஸ்களை நாங்கள் பார்ப்போம்

அதை தங்கள் கடையில் ஓதி போதி அதை படித்துக் கொள்கின்றார்கள் அந்த நேரத்தில் அல்லா தாலாவுடைய மலக்குகள் அவளை சூழ்ந்து கொள்கின்றார்கள் அல்லாவுடைய ரஹமத் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றது அ சக்கீனத்து அல்லாவுடைய அமைதி அவளுக்கு இறங்குகின்றது அல்லா தாலா தன்னுடைய மலக்குகளிடத்தில் அவளை பற்றி பிரஸ்தாபிக்கின்றான் மலக்கு இடத்துல இந்த மக்களை பற்றி பள்ளியில் கூடிக்கொண்டு அல்லாஹுடைய கலாம படிக்கிறாங்களே இந்த மக்களை பற்றி அல்லாத்தலா இன்ன என்று அடியார்களை பாருங்க இவங்க என்னுடைய கலாம படிச்சு கொண்டு அல்லாஹ் தலா சொல்வானா அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு ரிவாயத்தை வருகின்றது மலக்குகள் கேட்பார்களாம் யா அல்லா இன்ன இன்னாரும் விற்கிறாங்க அவங்க படிக்க வரல சும்மா இங்க வைக்கிறாங்க சொல்லிக்கின்ற பாத்தீங்களா ஒரு கூட்டம் படிக்க வந்திருக்கிறாங்க ஒரு கூட்டம் சும்மா வந்தாங்க அப்படி நின்றாங்க பள்ளியில் அந்த மலக்குகள் கேட்குறாங்க அல்லா இடத்துல யா அல்லா ஒரு கூட்டம் படிக்கிறாங்க தான் இவங்க வீட்டில் சும்மா வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிக்கின்றேன் அப்போ அல்லா தலா சொல்வானா ஹுமுல் ஜுலசா லா இஷ்கா பிபிஹிம் ஜெலீ அவங்க அவங்கள அப்படி இருந்தாங்க அவங்க நஷ்டம் அடைய மாட்டாங்க அவங்களுக்கும் என்னிடத்துல நன்மை இருக்குன்னு சொல்வாங்க பாருங்க எவ்வளோ அந்த இல்மு படிக்கக்கூடிய மக்களோடு கிட்ட இருந்தவங்களுக்கு இல்ம படிக்க வரல சும்மா அப்படியே இந்து கேட்டு நிற்கிறாங்க சும்மா இங்கே நிற்கிறாங்க சும்மா வந்தபோனா அப்படி இருந்து கேட்டு நின்றவங்க பாருங்க எவ்வளோ சிறப்பு அல்லா தலா வைத்திருக்கிறான்னு சொல்லிக்கின்றேன் அடுத்ததாக இன்னொரு ஹதீஸ் ரசோல்லான்னு சொல்லுகின்றார்கள் அஹுல் குரு அஹுலுல்லாஹ் வஹாசத்துஹூ குருவான படிக்கக்கூடியவர்கள் அல்லாவுடைய ஆட்கள் அகுலுல்லா அல்லாவுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லாவைச் சேர்ந்தவர்கள் என்று அரசுல்லாசன் சொல்கின்றார்கள் இன்னொரு ஹதீஸை வருகின்றது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ஹைருக்கும் குரு ஆனவ அல்லமஹூ உங்களில் ரொம்ப சிறந்தவர்கள் யார் என்றால் யார் குர்வானை படித்து அதை மக்களுக்கு படித்து கொடுக்கின்றார்களோ தானும் குர்வானை படிக்கிறாரு மற்றவர்களுக்கு படித்து கொடுக்கின்றார்கள் இவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று அல்லா வர சொல்கின்றார்கள் இன்னொரு அதிசயம் சொல்கின்றார்கள் மயூர் தில்லா பி ஹைரன் யூஃபக் தீன் அல்லாத்தலை எந்த ஒரு மனுஷனுக்காவது நன்மை நாடிட்டான் ஒரு மனிதனுக்கு அல்லா நன்மை நாடிட்டென்றால் அவன் சொல்லலை அவனுக்கு பணத்தை கொடுப்பேன்னு சொல்லலை அவனுக்கு பட்டத்தை கொடுப்பேன் சொல்லலை அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பேன் சொல்லலை உலம்ப பெரிசாய் கொடுக்குன்னு சொல்லலை உடம்புல அழகை கொடுக்குன்னு சொல்லல எந்த ஒரு மனிதனுக்காக அல்லாஹ் நன்மை நாடினால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன செய்யுமா யுவக் யோபித்தீன் மார்க்கத்தை வளரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறான் ஒரு மனிதனுக்கு மார்க்கத்தை வளரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சென்றால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நன்மை நாடிவிட்டான் அந்த மனிதனுக்கு அல்லாத்தார நன்மை நாடிவிட்டான் மேலும் ஹதீஸ் லா சொல்கின்றார்கள் ஃபதூல் ஆலிமி அலல் ஆபிது மார்க்க அறிவை படிக்காம வர்மனை இபாத்து செய்தவருக்கும் மார்க்க அறிவை படித்து ஒருத்தர் ஆபிது அவர் இபாது செய்தார் மற்ற இல்ம படித்துக் கொண்டிருக்கிறார் ஒருத்தர் தொழுது கொண்டிருக்கிறாரு ஒருத்தர் இல்லை படித்து கொண்டிருக்கிறாரு ஒருத்தர் சுண்ண தொழுதாரு அல்ல குருவானு மற்றவர் இனிம படித்து கொண்டிருக்கிறாரு ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா சந்திரனுக்கும் ஏனைய நஷ்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் சந்திரன் எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றது அது போல் தான் இல்ம படித்தவர் இல்லைம படித்து நிற்கிறவர் இபாத செஞ்சு நிற்க சின்ன நட்சத்திரங்களை போகணும்னு சொன்னார்கள் அதே மாதிரி இன்னொரு அதிசயம் சொன்னாங்க எப்படி தெரியுமா சொன்னால் இன்னொரு சொல்லி காட்டினாங்க இல்ம படிக்கிறவரும் இபாதத்தை சேதம் எப்படி தெரியுமா எனக்கும் பிரசோலாசம் எனக்கும் உங்களில் தாழ்ந்தவருக்கும் உள்ள வித்தியாசத்தை போல் ரசூல் உள்ளா சலாசமர்களுக்கும் மனிதர்களில் ஆக கீழ்மட்டத்திற்கு ஒரு ஆளுக்கல்லவா உள்ள வித்தியாசம் தான் யாருக்குள்ள வித்தியாசம் இல்லைமை படிக்கிறவளுக்கும் இபாதத்தை செய்தவர்களுக்கும் சில ஹதீஸை வந்திருக்கின்றது ஒரு ஒரு ஒன்றை படிக்கிறது ஆயிரம் ரக்கா சுண்ணத்தொள்ளதை விட சிறந்த அஞ்சலிக்கின்றது இப்போ அதாவது இபாதத்தில் வந்து ஆக சிறந்த இபாத்து மார்க் அறிவை படிக்கின்றது அது மாத்திரமல்ல அதாவது மார்க் அறிவை படிக்க போடி நேரத்தில் என்ன செய்கின்றார்கள் நாங்கள் மார்க்கத்தை படிக்கிறதுக்கான பள்ளிக்கு வாரம் இன்றைக்கி வாப்பு இருக்கின்றது இன்றைய தப்சீல் இருக்கின்றது இன்றைய ஹதிசிக்கன்னு பள்ளிக்கு வரும் வறச்சல் என்ன செய்கின்றார்கள் மலக்கள் எங்களுக்காக நம்மளோட இறக்கிய அப்படியே பணியை விரிக்கிறாங்க எங்களுக்கு மரியாதை செய்கிறாங்க கா நாங்கள் எங்களுக்கு எங்களை ஒரு சபையில் இங்கே சரி காப்பட்டு போட்டு வரவேட்டே எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அல்லவா இன்றைக்கி அதுதான் அப்படி தான் மதிப்பு எல்லாருக்கும் இது யாரும் இறக்க விரிக்கிறாங்க எல்லாவுடைய மலக்கள் இறக்கிய அப்படியே பறிச்சு விரிக்கிறாங்க எங்களுக்கு மரியாதை சேர்த்து இளிம படிக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு ஹதீசை வந்திருக்கின்றது மண் சலக்க தரையக்கன் இயல் தம்பி சிபி இல்மன் யாராவது இளிமை தேடி பாதையில் வெளிப்பட்டு வந்தென்றால் அவனுக்கு அல்லா தாலா சஹலல்லா லஹூ தரையக்கன் இழல் ஜன்னா அல்லா தலா அவனுக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழியை அவனுக்கு அல்லா ரேஷாய் கொடுக்கின்றான் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே இவ்வளோ சிறப்பு இருக்கின்றது மார்க்க படிக்கிறதுல சிறப்பு மட்டுமல்ல மார்க்கத்தை படிக்கிறது கட்டாயம் கடும் எண்ணத்தை நாங்கள் படிக்க இருக்கின்றோம் எனவே எங்களுக்கு நிறைய சந்தர்ப்பம் அல்லாஹ் அலமது இல்லா எங்களை பள்ளியில் எல்லா வசதியும் உங்களுக்கு வாய்ப்பாக்கி வைத்திருக்கின்றது ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பின்னேறும் மாரிபுக்கு பின்னால் இங்கே தப்சி நடக்கின்றது அக்கை தான் நடக்கின்றது நல்ல பொறுமதியான வகுப்பு இது வந்து யாரும் என்ன பிரச்சனை தேவையில்லை நான் பாயசாலி நான் போய்க்கு எல்லாருக்கும் தான் படிக்கிறது நீங்கள் ஹஜ் மக்கால் போய் பாருங்கள் வாங்கதான் ஹரத்துக்கு போனவங்களுக்கு தெரியும் நீங்கள் மக்காலோக்கோ ஹஜ்ஜுக்கோ போனால் பாருங்கள் காலையில் காலையில் ஏழரை மணிக்கு ஹரத்துக்கு போய் பாருங்கள் ஏழரை மணிக்கு ஹரத்துக்கு போய்த்து பாருங்கள் அங்கே மதுரை சாக்கள் அதான் பள்ளி முழுக்க எல்லா இடத்துலையும் மதுரை சாக்கள் பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க எங்களை போல் தாடி படித்த படுத்த கிழவனும் எனக்கு பத்து பதினஞ்சு வயசு பொடியனும் ஒரே வகுப்பில் படிக்கிறான் ஒரே வகுப்பில் படிக்கிறாங்க கிட்டாப் வச்சுக்கிட்டு எழுதுகிறாங்க ஒரே வகுப்பில் படிக்கிறாங்க யார் என்றால் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி கிட்டவான வயசாளிகள் மற்ற சின்னு அப்படி தான் மொழி ஹஜ்ஜி போனவங்கள போனால் கிழங்கு காலையில் ஒம்பது மணியில் ஏழரை மணியிலேருந்து லோகர் வரைக்கும் நடக்குது கிளாஸ் மக்காலம் அப்படி மதியாலம் அப்படி எவ்வளோ இரும்பெரும்பு படிக்க வாராங்க ஆ எவ்வளவோ இரும்பு படிக்க வாராங்க நேற்று நான் ஒரு சம்பவம் ஒன்று பார்த்தேன் ஒரு பிர பிரபான ஹதீஸோட இமாமண்டு அதாவது இந்த அவர் நாற்பது வயசாக இருக்கும் பொழுது அவர் ஆடு மேய்த்து யாமிக்கு ஏழை பேர் நாற்பது வயசாக இருக்கும் ஆடு மேய்த்து கொண்டு போகிறாரு புகச்சல்ல அவர் உண்மை சொல்கிறாரு தண்டை சின்ன பிள்ளையை பார்த்து நீ படிக்காமல் இந்த இந்த ஆடு மேய்க்கு இடையனை போல் ஆகாதேன்னு ஜல்லிக்கின்றது உம்மா அந்த ஆடு மேய்க்கு இடையனை பார்த்து கொண்டு சொல்கிறாரு ஆடு மேய்க்க இடையே பார்த்து சொல்கிறாரு மகாண்ட சொல்கிறாரு இந்த இந்த ஆடு மேய்க்கிற ஆளு மாதிரி நீ வருமனே மடையனாக போகாதேன்னு ஜல்லிக்கின்றது இவருக்கு இந்த இவருக்கு இது சொன்னது இவருக்கு நல்லா மனசியில் பாட்டுட்டு நல்லா மனசில பாட்டுட்டு இவர் சொன்னத்தோடு உடனே போய்த்து இரும்பு படிக்க ஆரம்பிச்சார் படித்து ஹதீஸ்ல பெரிய இமாமா மாறினார் ஹதீஸ்ல நாற்பது வருஷத்தை பிறகு இந்த சொன்ன வார்த்தைக்கு அந்த கெ பொம்பளை சொன்ன வார்த்தை அட என்னைக்கு மடையனுக்கு உதாரணம் காட்ட என்னத்தான் நான் மடையன் ஆயிக்கோமானு கேட்டு போட்டு எந்தத்தையும் வச்சு போட்டு போய்த்து படிக்க தொடங்கினார் வாங்கதா எவ்வளோ பெரிய இரும்புனு பாருங்கள் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் ஒரு உதாரணம் ஒரு மனுஷன் அல்லாத்தால ஹிதாயத்தை கொடுக்க நாடி நின்றால் கிடைக்கூடிய பாக்கியத்தை பாருங்க எங்கே காலி கோட்ட மதர்சா இந்த காலி கோட்டை மதர்சா உங்களுக்கு சின்ன பேர் சம்பவம் தெரிஞ்சிருக்கலாம் காலி கோட்ட மதர்சா ஆரம்பித்தது வந்து கொழும்பாலிமனு சொல்லக்கூடிய ஒரு ஆளின் தான் அந்த மதர்சாவில் முதலாவது உஸ்தாதாக வந்தவர் இந்த கொழும்பாலிமன் சொல்றவர் வந்து அவர் கொழும்பை சேர்ந்த ஒரு ஆள் அவர் வந்து ஒரு மியூசிக் வாலிப வயசில் மியூசிக் குரூப் லீடர் அவர் அவர் மியூசிக் குரூப் லீடர் அவர் ஆரம்பத்தில் அவர் ஒரு நாள் மியூசிக் குரூப் அடிக்கிற மாதிரி சொல்லி சம்பவம் இது அவர் கோட்டை மாசு அவர் அவர் மியூசிக் குரூப் அடிச்சு போட்டு பாட்டியோடு அப்படியே கொழும்பில் அப்படியே போய்த்து கொண்டு இருக்கிறார் ஒரு பள்ளியில் இந்த மட்டுக்கூடிய தேவட்டுக்காக ஞாபகமும் இல்லை ஒரு பள்ளியில் பயான் நடக்குது அந்த பயம் நடக்கும் பொழுது சும்மா சூனுக்கு நான் சின்ன நே இப்போ அந்த அந்த இப்படி இலும்பு படிக்க வந்திருக்கல ஒரு பாட்டி சும்மா வந்திக்க அது மாதிரி அவரும் வந்து இது அவர் வந்து இலும்பு படிக்கிறதாக வந்திருக்கல ஆனால் அல்லாஹோடைய ரஹமத்தை பாருங்கள் லாயிஸ்கா ஜலி சுமன் அல்லா சொன்னானே இல்மு படிக்க மக்களோடு சேர்ந்திருந்தால் அவன் மோசம் போக மாட்டானு சொல்லி அந்த மனுஷனுக்கு அல்லாத்தில ஹிதாயத்தை கொடுத்துட்டான் என்ன செய்தார் அந்த மனுஷன் அப்படியே அந்த காலத்தில் பாஸ்போர்ட் பிரச்சினும் இல்லை இந்தியாவுக்கு போயிட்டார் படிக்கிறதுக்கு இந்தியாவுக்கு படித்து போட்டு போய்த்து அங்கே இருந்து இந்தியாவில் படிக்கிற காலத்தில் அவர் படித்து முடிஞ்சு வரைக்கும் வீட்டுக்கு எந்த தொடர்பும் வர வைக்கலையாம் ஒரு கடிதம் வந்தால் கடிதத்தை பார்க்க மாட்டாராம் எந்த விதமானும் இல்லை அங்கே இருந்து கஷ்டப்பட்டு படித்து போட்டு என்ன செஞ்சார் ஸ்ரீலங்காவுக்கு வந்தார் வந்து காலி கோட்டையில் ஒரு பள்ளியில் பயம் பண்ணியிருக்கிறார் கோட்டை பள்ளியில் பயம் பண்ணும்பொழுது இல்முடைய சிறப்பை பற்றி அவர் பேசியிருக்காரு அப்போ பொம்படி ரெண்டு பயனை கேட்டு போட்டு சிற மாக்காண்ட சாட்சின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அவ போய்ட்டு அவர்கிட்ட கேட்டு அம்பிக்கி நான் இல்முக்கு உதவி விஷயம் என்ன செய்யணும்னு கேட்டிருக்காரு அப்போ என்ன செஞ்சிக்க நீங்கள் மதுரை சவுண்டு ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்காரு மதுரை சவுண்டு ஆரம்பிக்க சொல்லி அந்த கோட்டை மாதம் அவர் தொடங்கி ஆரம்பித்து வச்சது ரெண்டு வருஷம் அவர் படித்து கொடுத்து போட்டு அவர் என்ன செஞ்சுட்டார் திருப்ப அவர் இந்தியா போய் போட்டு இந்தியாவுக்கு போகக்கூடிய நேரத்தில் எங்களோட சுப்பர் ஹாஜியோட அப்பா அவங்களோட வாப்பட வாப்பா ஹபீப் முகமது ஹஸ்தானா அவளோ ஒன்று கோயில்வர் இந்தியாவில் அவரை கூட்டி வந்து மதரசா பாரம் கொடுத்து போட்டு என்ன செஞ்சிட்டார் அவர் திரும்ப இந்தியாவுக்கே வைத்தார் இந்தியாவில் அங்கான் அவர் இப்போ நினைக்கிற திரும்ப பள்ளி கட்டி அங்கே பெரிய தாவா செஞ்சு வாழ்ந்தார் பாருங்கள் யாருக்கு அல்லாத்தலா பாக்கியத்தை கொடுத்தான் ஒரு மியூசிக் குரூப் லீடருக்கு ஒரு மியூசிக் கடித்தவர் இருக்கு எனவே இல்மு படிக்கிறதுக்கு எல்லாம் அல்லா தரக்கூடிய பெரிய ஒரு பாக்கியம் நாங்கள் வந்து பள்ளியில் வந்து ஒரு பயானை கேட்டு போட்டு ஒரு 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 வார்த்தையை படிச்சிட்டோம் என்றால் அதனுடைய சிறப்பு எங்களுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு இப்போ சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை மாறிவிப்பது தஃசீல் நடக்குது அது அக்கைதா நடக்குது அக்கீதா அக்கைதான்னு சொல்றது எங்களோடய ஈமான் சம்மந்தப்பட்டது இதை நாங்கள் படிக்காமல் எப்படி நாங்கள் அல்லாட்ட போக போகிறோம் எப்படி அக்கைதா சரியாக படிக்காட்டி நாங்கள் ஈமானில்லாம் மொஹத் பெணுகிற அல்லாத்தில் பாதுகாக்கணும் ஏ எங்களுக்கு எது சிறுக்கு எது அக்கைதா எது தௌஹீதோ ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது இதுவே கட்டாயம் நாங்கள் படிச்சாகணும் எனவே இதில் யாரும் பொடுபோக்கு காட்டக்கூடாது அல்லாவோடு இருமை எங்களுக்கு எல்லா வசதியும் தந்திருக்கு நாளைக்கு எங்களுக்கு பித்து குற்றம் செல்ல இல்லாது எங்கள்கிட்ட கேட்பான் எங்களுக்கு இவ்வளோ வசதியும் தந்து படிக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் தந்து உலமாக்கள் மத்தியில் நீங்கள் இருந்து ஏன் படிக்கலைன்னு கேட்டால் எங்களுக்கு பதிச்சுறதுக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு யாரும் இதில் விடுகிறது எந்த குறையும் காட்ட வேண்டாம் ஆர்வமாக படிங்க ஒவ்வொரு பயானிலையும் கவனமாக படிங்க படித்து மட்டுமில்லை நீங்கள் படிச்சுட்டு போய்த்து நீங்கள் உங்களோட வீட்டில் உங்களோட மனைவி மாட்ட உங்களோட பிள்ளைகட்ட ஒவ்வொரு நாளும் சின்ன பயான் இந்த பயான் இந்த விஷயம் சொன்னார் இதை நீங்கள் கலந்து பேசுங்க அவனுக்கும் சொல்லி கொடுங்க அல்லா தலா அதை கொண்டு உங்களோட குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான் நீங்கள் ஒன்று படித்து கொடுத்து போன பிள்ளைய படித்து கொடுத்தா அவளை புள்ளையில் ஈ மாலில் சரியாக பட்டனு சொன்னால் அந்த பிள்ளைக்கு பெரிய ஒரு பாக்கியமாக போய் திரும்பிது எனவே அல்லா தலையில் எல்லாருக்கும் வந்து இருமுடைய பாக்கிய தருவானாக வாஹ்ரு ஆவான் அலமது இல்லா ஆலமீன்